வீட்டுக்கு ஒரு நல்ல பையனா ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? அது ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும். நல்ல பையனா சரக்கு அடிக்காம இருக்கணும். ஐயோ நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், எங்க வேணாலும் போலாம், யார்கிட்ட சொல்ல தேவை, வண்டி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இதுவே கம்மி டேங்கிங் வேணா, நீங்க எங்க போனாலும் எங்க போற, எவன் கூட போற, அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடும். நோ எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே நடக்க மாட்டேங்குது. ஸோ 2021 நல்லா போகும்னு நம்பிட்டு இருக்க வேண்டாம். இந்த வருஷம் நான் இதுதான் முடிவு எடுக்கிறேன், இது விட்டுருலான்னுக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எந்த இது பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை காப்பாற்றணுன்றது ஒரு ரெசல்யூஷன் வச்சுருக்கிறேன். அவள் தான் தெரியல, வருஷ வருஷம் எடுக்கிறோம், அது எதுவுமே பண்ணுறது இல்லை. இதை வச்சு அதையாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு. நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்க மாட்டோம், ஏன்னா எடுத்தாலுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால வேஸ்ட்டு. மரமண்டை என்னன்னா, மரமண்டை, கோழி மண்டை, புறா மண்டைனா வச்சுக்கிறீங்க, என்னன்னா சேனல் இது. 2020 உங்களுக்கு எப்படி போச்சு? 2020 எங்கள் எல்லாருக்கும் வீட்டில் தான் போச்சு. தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, காலேஜ்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியே வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேஸ்ட்டாக போச்சு இந்த வருஷமே, பயங்கர கஷ்டம். எனக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய தொழிலதிபர், நம்ம சாதாரணாலே பெரிய பெரிய தொழிலதிபருக்கே நஷ்டமான இதுதான். லாக்டவுன்லேயே போயிடுச்சு, நான் மொத்தத்துக்கு வேஸ்ட்டு. 2021 தான் எல்லாம் பார்க்கணும். எல்லாமே இன்னும் சரியில்லை. 2020 அப்புறம் வீட்டிலே இருந்து ஒயின் ஷாப்பர் அடைச்சிட்டாங்க, ஆயிடுச்சு. அப்படியே ஒன்றும் சரியில்லை. 2020 2020 எனக்கு ஒஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போயிடுச்சு 2020 ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரி ஓகே. எனக்கு மேரேஜோடு போச்சு ப்ரோ, ரொம்ப மோசமாக போச்சு. லாக்டவுனு, கொரோனா, லவ் ஃபெயிலியர், அது இது இதுன்னு ரொம்ப மோசமாக போச்சு. லவ் ஃபெயிலியர் என்னன்னு கேளுங்க ப்ரோ. எஸ் ஒன்று தான், ட்ரூவா, 3 இயர்ஸ். லாக்டவுனால் தான் பிரேக்கப் ஆச்சு. லாக்டவுனில் வேறு ஒரு பையன் கூட போயிடுச்சு. 3 இயர்ஸ். ஸோ நமக்கு எப்பயும் ஜாலியாக இருந்தாலும் போச்சு. வீட்டில் ஃபுல்லாக இருந்துக்கினு பசங்க கூட பேசிக்கின்னு அவ்வளோதான். நம்ம சிங்கிள் தான். இரு வீட்டில் பார்த்தோன்னா இப்போது ஸ்கூலில் 2 பேர், காலேஜ் வேறு காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் லவ் பண்ணுவான். ஆனால் சொல்ல மாட்டான், கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். அது ஏன்னு தெரில. இதெல்லாம் சுத்த போய் நம்பாதீங்க யாரும். இல்லை ஃபஸ்ட்டாக தான் போச்சு. அது ஸ்டார்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் அந்த இயர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டாக தான் போச்சு. ஒரு பாதிக்கப்பட்ட விஷயம் அதுதான். அது ஒன்று தான், ஃபேமிலி மொத்தமே அது. ரொம்ப மோசமான யார்னா இது மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே போனாங்க என்னை விட்டு, பாதி பேர் போயிட்டாங்க. அதனால் தனியாகவே இருந்தணும்னு இருக்கேன். பட் என்ன சொல்ல, ஃபேமிலி இருக்காங்க. பட் என்ன சொல்ல, லவ் பண்ணாலும் எது பண்ணாலும் விட்டு தான் போவாங்க. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு 2020 எப்படி போயிடுச்சு? நல்லா போயிடுச்சு. தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு பீச்சுக்கு போயிட்டு, தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு, பொண்ணு கலாய்ச்சிட்டு. 2020 உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா? பணம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு பணம். கொஞ்சம் தெளிவு அப்படின்னு சொல்லுங்கள். பணம் தான் இந்த 2020 எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பணம். பணம் வீட்டில் அம்மாவோட கஷ்டம், அப்பாவோட கஷ்டம்லாம் எல்லாமே அப்போ புரிஞ்சிச்சு. காசோட அருமை எல்லாமே அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு உழைக்கணும்னு ஆசை எல்லாமே அந்த காசு பணத்தோட வெறி வந்துச்சு எனக்கு. அது இனிமேல் நான் வந்து செய்யணும்னு நான் அந்த இலட்சியத்தில் தான் இருக்கேன். எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். வீட்டிலே இருக்க கற்றுக் கொடுத்துச்சு. நமக்கு என்ன ப்ரோ, அடுத்தவங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தோம். நிறைய விஷயத்தில் கடை எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அதை இது பண்ணி தான் இருந்தோம். அவ்வளோதான் ப்ரோ, யாரையும் நம்பியிருக்கக்கூடாது. நம்ம மட்டும் வந்தோமா, நம்ம மட்டும் போனோம். ஃப்ரெண்ட்ஸுனா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி கூட எதுவும் எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா பசங்க ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் பசங்க தான் தலை, அவள் தான். என்னன்னா வந்து நிறையா பேர் ரோட்டோரமாக இருக்கிறவங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க, எங்கள் மதுரையெல்லாம் நிறையா பேர் இப்படிலாம் இருப்பாங்க. நிறையா பேர் சாப்பிட்றவங்களாம் நாங்கள் வந்து சோறு போட்டிருக்கோம். நாங்கள் நிறையா பேருக்கு அரிசி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணோம். நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஏரியா முக்கில் வச்சு கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். நாங்கள்
அப்போ அவங்களோட கஷ்டம் சட்டையை தூக்கிட்டுலாம் வரிசையில் நிற்கும்போது அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அப்படின்னும் போது ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டு வந்து அப்போ இன்னும் நிறையா வந்துச்சு. சரி இப்போ இவ்வளோ பேர் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்தப்போ தான் எனக்கு தோணுச்சது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு இப்போ 2021 உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் ஒன்று இருக்கும்ல? எனக்கு மேரேஜ் தான் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை பெருசாக. அதுலேயே எல்லாமே முடிஞ்சில்ல, வேறு என்ன இருக்காது. இப்போ 2020 பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? நானும் ஆல் பாஸ் தான். ஆல் பாஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படி டிகிரி முடிப்போமோன்னு இருக்கும், இப்போ முடிச்சு வேலை கிடைக்காம பைத்தியமா அலையிற மாதிரி இருக்கு. எத்தனை அரியர் வச்சிருந்தீங்க? ஒரு அரியர் கூட இல்லை. லாஸ்ட் இயர் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்களா இந்த 2020? அந்த பிளான் உங்க சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா? பிளான் போட்டிருந்தது எதுவுமே இதாகலை ப்ரோ. கொரோனா வந்து எல்லாமே இதாகிட்டு எல்லாமே மைனஸ் தான் ப்ரோ. ஃபியூச்சரில் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தோம் ப்ரோ, ஸ்டடீஸை பற்றி. அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் என்ன ப்ரோ, ஹாப்பினஸ்க்கு நிறைய இது பிளான் போட்டிருந்தோம், எல்லாமே டோட்டலாக இதாகிட்டு. ஆனால் ஹாப்பியாக தான் இருக்கும் ப்ரோ, செம ஹாப்பியாக தான் இருக்கும். நான் வந்து நடக்கும்னு நினைக்கலாம், எல்லாமே நடந்துச்சு, நான் நினச்சது எல்லாமே நடந்துச்சு, அதுவே ரொம்ப பெட்டர். எனக்கு எதுவும் நடக்கல, 2021 அஸ்ட்ராலஜி நடப்பேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் நடக்குதான். வியாபாரம் பண்ணிருந்தனா கரெக்டாக இந்த வருஷம் கார் எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், அது போச்சு, சக்ஸஸ் ஆகாமல் போச்சு. இல்லை எனக்கு இந்த வருஷம் 22nd பர்த்டே, ஸோ அதை எல்லாரு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுன்னு நினச்சேன். கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு சென்னைக்கு செகண்ட் லாக்டவுன் போட்டாங்க, பட் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் கூட போக முடியாமல் ரொம்ப லாக் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போகலான்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் 1.5 வருஷமாக வீட்டில் தான் இருக்கிறேன், அதுதான் எடுத்த பிளான். ஜாலியாக தான் இருப்பீங்க? ஜாலியாக தான் இருந்தேன், வீட்டில் சோறு போடணும்ல. லாக்டவுன் நிறையா இருந்தது, இன்னொரு லாக்டவுன் தான் நல்லா இருந்திருக்கும் பிளான் இருந்தது. இப்போ நீங்கள் கமிட்டடாக சிங்கிளா? நான் சிங்கிள் தான், நான் சூப்பாய். ஓகே, இந்த வருஷமாவது நீங்கள் கமிட்டட் ஆவீங்கன்னு இருக்கா? வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் நம்ம சூப்பாயாகவே இருந்துட்டு மோட்டர் சிங்கிளாகவே இருந்துலாம் நினைக்கிறாருப்பா. ஆக்சுவலி நீங்கள் கேட்கவே முடியாது, அவ்வளோதான், விக்கெட் அவுட்டுங்க. ரொம்ப ஃபீல் ப்ரோ, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிடுச்சிங்க, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து 2021 புது வருஷம் புது கட்சி வருது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸே வேணாமே, நம்ம நம்மளாகவே இருந்துட்டு போய்டும், எவன் நல்லது பண்ணுறானோ அவனுக்கு நம்ம செஞ்சுட்டு போய்டுவோம். சிங்கிளாக இருந்துப்பாங்களே, நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் போகலாம், யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, வண்டி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், மீன்ஸ் பேரண்ட்ஸ் கூட நம்பிக்கையோட நம்ம அனுப்பிச்சுடுவாங்க. இதில் கம்மிட்டு இருந்தீங்கன்னு வேணேன், நீங்கள் எங்கே போனாலும் எங்கே போகிற எவன் கூட போகிற அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் சரி, எதுவும் சரி, இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எல்லாமே போட்டுக்கிறேன். எதுவும் சொன்னால் சுஜார் போடணும், அதை போடணும், யார்டு பேசுகிற அங்கே போய் இங்கே போய் சாப்பிட்டு இது சாப்பிட சாப்பிட குண்டாயிடும் அப்படி இப்படின்னு சொன்னால் நான் எப்படி சொல்லுங்க? உங்களை தேடி ஒரு பொண்ணு வரா ப்ரோ, உங்களை வந்து ப்ரொபோஸ் பண்ணுறா, நீ ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டேன்? ஏற்றுக்க மாட்டேன், சீரியஸாக ஏற்றுக்க மாட்டேன். ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணி ஃபெயிலர் ஆச்சு, அதுலேருந்து எனக்கு லவ் மேலே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, லவ் பண்ணவே மாட்டேன் இனிமேல். நமக்கு லவ்லாம் வேணாம் தெரியல, நமக்கு 1000 கடமை இது. பிரேக்கப் பண்ணது இந்த ஒரு விஷயத்தால தான், நமக்கு வீடு கட்டணும் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்க வரைக்கும் பசங்க கூட போகிறோமா, கல்யாணம் மட்டும் லவ் பண்ணிக்கலாம், அவள் தான். 2021 புது வருஷம் புது கட்சி வரப்போகுது ரஜினி சார், அதை பற்றி என்ன நினைப்போம்? அது பாலிடிக்ஸ் பற்றி யார் வந்தாலும் நமக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை, எலெக்ஷன்லாம் வேஸ்ட்டு. ரஜினி சார் பார்ப்பாரு, பார்க்கட்டும், டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ மாட்டிங்கன்னா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அவங்க யார் வந்தாலும் யாரும் ஒன்றும் மன போத்து கிடையாது, அவனுங்க மட்டும் கொலஸ்ட்ரீம் போயிடுவாங்க. எதுக்கு நமக்கு இதுக்கு போடுவோம், புதுசாக ஓட்டு போட்டு பார்ப்போம், புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு ஒரு நல்ல பையனா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். நல்ல
நல்ல பையனா சரக்கு அடிக்காம இருக்கணும். ஐயோ வீட்டுக்கு நல்ல பையனா இருந்துச்சுன்னா நான் சம்பாதிச்சு எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுப்பேன். உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. 2021 எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நோ எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே நடக்க மாட்டேங்குது. ஸோ 2021 நல்லா போகும்னு நம்பிட்டுக்க வேண்டாம். இந்த வருஷம் நான் இதுதான்ப்பா முடிவு எடுக்கிறேன், இது விட்டுடலான்னுக்கிறேன், இதை நான் எடுக்கலான்னுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இது பண்ணுவீங்க? இந்த 2021 நான் குடிக்கிறது தம் அடிக்கிறது இதை விட்டுட்டு ஃபேமிலியோட அதை ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த பணத்தை அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இந்த வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சிக்காமல் நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கேன். ஸோ அது இனிமேல் பண்ணக்கூடாது, அந்த தவிர பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை காப்பாற்றணுன்றது ஒரு ரெசல்யூஷனாக வச்சுனுக்கிறேன். அவள் தான் தெரியல, வருஷம் வருஷம் எடுக்கிறோம், அது எதுவுமே பண்ணுறது இல்லை. இதை வச்சு அதையாச்சும் பண்ணணுமே அப்படின்றது தான். அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு தான். நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்க மாட்டோம் ப்ரோ, ஏன்னா எடுத்தாலுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் மூணு பேர் பண்ண ரெசல்யூஷனுக்கு சத்தியம் பண்ணி கிளி பால் ஊற்றுங்க. பாத்துங்க, அதிகமாக குடிக்க மாட்டேன். அதான் ப்ரோ, அதிகமாக குடி மாட்டீங்க, கம்மியாக ஊதிட்டேனா தண்ணி அடிக்க மாட்டேன். மரமண்டை என்னன்னா மரமண்டை, கோழி மண்டை, புறா மண்டைனா வச்சுக்கிறீங்க, என்னன்னா சேனல் இது.